வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு வால் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடியார் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஐயா அது போல பாண்டி முனீஸ்வரரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா. ஆக அடியானுக்கு தெரிந்த சில பாண்டி முனீஸ்வரரை பற்றியான தகவலை வந்து இந்த காணொலியில பகிர்ந்துக்க போறோம். மேலும் வந்து முனீஸ்வரருக்கும் கருப்பு சாமிக்கும் நம்ம வந்து உருவம் இல்லாம என்னென்ன வகையில வந்து நம்ம வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே காணொலி பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆக அடியார்கள் வந்து இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த பாண்டி முனீஸ்வரர் வந்து பாண்டிய நாட்டிலே அமர்ந்து அருள் புரிய கூறிய ஜடா முனீஸ்வரரை தான் காலப்போக்கிலே பாண்டிய நாட்டில் அருள் புரிய கூறிய முனீஸ்வரர் இவர். அதனால பாண்டிமுனி, பாண்டியமுனி என்ற பெயர் வந்து ஐயாவுக்கு வந்து மருவி வந்தது. ஆக பாண்டிய நாட்டிலே அருள் புரிய கூடிய ஜடா முனீஸ்வரரை தான் நம்ம வந்து பாண்டி முனியனாக வழிபாடு செய்து வருகிறோம். ஆக இந்த பாண்டி முனீஸ்வரரை பார்த்தோம்னா வந்து எப்படி வந்து ஜடா முனீஸ்வரர் ஐயா வந்து தவக்கோலத்தில் இருந்து அடியார்களுக்கு வந்து அருள் புரிகிறாரோ, அதே போல இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயாவோட திருக்கோலம் பார்த்தோம்னா எப்பொழுதும் வந்து தவகோலத்தில் இருப்பதால் வந்து இந்த ஐயாவுக்கு வந்து சைவ முறையிலே படைத்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நவகிரக கோள்களில் வந்து செவ்வாய் பகவான், ராகு பகவான், குரு பகவான் ஏதேனும் வந்து இந்த ஜாதக ரீதியாக அல்லது கோள் சாரம்னு சொல்லக்கூடிய தற்போது நிலையில வந்து சரியான நிலையில் இல்லாத அல்லது இவர்களால் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அடியார்களும் தாராளமாக இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயா வந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா சாதாரணமாக பொங்கல் வைத்தே வழிபாடு செய்தாலாம். மிக எளிமையான தெய்வம், ஏழைகளின் தெய்வமாகிய இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயா வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து வகை கோளாறுகளையும் தீர்த்து வைப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் வந்து இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயா வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லோரும் வழிபாடு செய்யலாம். ஆண்கள் வழிபடலாம், பெண்கள் வழிபடலாம், திருநங்கைகள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இவர் தான் வழிபடணும், அவர் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயா. ஜவ்வாது, சந்தனம், புனுகு இது போல வாசனை திரவியங்களை சாத்தி வந்து ஐயாவுக்கு வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். மாலைகளில் பார்த்தோம்னா இந்த செம்மங்கி மாலை வந்து ஐயாவுக்கு வந்து தாராளமாக சாத்தி வழிபாடு செய்யலாம். வில்வ மாலை தாராளமாக சாத்தி வழிபாடு செய்யலாம். மல்லிகைப்பூ மாலை ஐயாவுக்கு வந்து தாராளமாக சாத்தி வழிபாடு செய்யலாம். மேலும் வாசனை தரக்கூடிய அனைத்து வகை மலர்களாலும் மாலை தொடுத்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். அடுத்த கேள்வியாக, ஐயா இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயாவுக்கு வந்து சாராயம் சுருட்டு வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக ஐயாவுக்கு வந்து வைத்து வழிபாடு செய்யலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த பாண்டி முனீஸ்வரர் ஐயாவுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். மேலும் இதே மந்திரத்தை வந்து அழைப்பு மந்திரமாகவும் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஓம் பாண்டி முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க, ஓம் பாண்டி முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க, ஓம் பாண்டி முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க. ஆக இந்த தமிழ் மந்திரத்தை பாண்டி முனீஸ்வரர் ஐயாவுக்கு முன்னால் அல்லது அவரை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து தாராளமாக இந்த மந்திரத்தை 48 நாட்கள் 108 முறை ஜபித்து வர ஒரு சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயா இது போல முனீஸ்வரருக்கும் கருப்பு சாமிக்கும் உருவம் இல்லாமல், சிலை வழிபாடு இல்லாமல், புகைப்பட வழிபாடு இல்லாமல் என்னென்ன வழியில வந்து ஐயாவை வந்து நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அடியார்களே, முனீஸ்வரர் என்பவரும் முனியாண்டி என்பவரும் முனியப்பன் என்பவரும் ஒருவரே. இவர்களுக்கு வந்து அந்தந்த இடங்களிலே வசிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாமத்தில் வணங்கி வந்தார்கள். இதை வந்து நம்ம நிறைய பதிவுல சொல்லிக்கிட்டே வரோம். ஆக முனீஸ்வரர்ல இருக்கக்கூடிய அத்தனை முனீஸ்வரருக்கும் இந்த முறையை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆக முனீஸ்வரர் ஐயாவை வந்து திரிசூல வடிவிலே தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். முடிந்தால் அந்த திரிசூலத்துல வந்து உடுக்கை கட்டி வைத்தும் வழிபாடு செய்து வரலாம். செங்கல் வடிவிலும் தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். மற்றபடியாக பார்த்தோம்னா களிமண்ணால் ஒரு கூம்புன்னு சொல்லக்கூடிய பிரிமிட் வகையில வந்து நம்மளே வந்து நம்ம கையால வந்து செய்து அந்த பிரிமிட்னு சொல்லக்கூடிய அந்த கூம்பு வடிவத்திலும் முனீஸ்வரர் ஐயாவை வந்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். பார்த்தோம்னா இயற்கையோடு சேர்ந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அடியார்கள் வந்து ஆலமரம், அரசு மரம், மாமரம், பனைமரம் இந்த
மரங்களில் வந்து தாராளமாக முனீஸ்வரர் ஐயாவை வந்து தாராளமாக நினைத்து வழிபாடு செய்து வரலாம். அப்படியாக ஐயா, இந்த முனீஸ்வரர்ல எந்த முனீஸ்வரராக இருந்தாலும் சரி, எல்லா முனீஸ்வரருக்கும் ஒரு தாயத்தை சொல்லுங்க, அதை நான் வந்து அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்களுக்காக நம்ம வந்து செயற்கையாக எந்த ஒரு தாயத்தும் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த முனீஸ்வரர் ஐயா வந்து சாட்சாத் சிவபெருமானோடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஏழைகளின் தெய்வம். அதனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஏழு முக ருத்ராட்சமும் ஐந்து முக ருத்ராட்சமும் தாராளமாக அடியார்கள் அணிந்து கொள்ளலாம். ஐந்து முகம் ருத்ராட்சம் கிடைத்தால் அதை தாராளமாக சிவப்பு கயிறால் நம்ம வந்து அணிந்து கொள்ளலாம். ஏழு முகம் ருத்ராட்சம் கிடைத்தால் முனீஸ்வரன் ஐயனுடைய திரு அம்சம், சப்த முனீஸ்வரர்கள்னு சொல்லக்கூடிய அம்சமாக விளங்கக்கூடிய ருத்ராட்சம் தான் இந்த ஏழு முக ருத்ராட்சம். ஆக ஏழு முக ருத்ராட்சத்தை தாராளமாக அடியார்கள் வந்து அணிந்து கொள்ளலாம். சிவப்பு கயரால் இந்த ஏழு முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும். ஆக இந்த ருத்ராட்சத்தை வந்து ஆண்களும் அணிந்து கொள்ளலாம், பெண்களும் அணிந்து கொள்ளலாம், திருநங்கைகளும் அணிந்து கொள்ளலாம், யாரு வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். எந்த ஒரு தடையுமே இல்லை, எந்த ஒரு விளக்குமே இல்லை. அடுத்த கேள்வியாக ஐயா, இந்த ஏழு முக ருத்ராட்சத்தையும் ஐந்து முக ருத்ராட்சத்தையும் நான் வந்து இணைத்து போட்டு கொள்ளலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். அடுத்த கேள்வியாக, கருப்புசாமி ஐயாவை வந்து எந்தெந்த வடிவில வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். கருப்புசாமி ஐயாவை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் ஈட்டி வடிவிலே நம்ம வந்து இந்த கருப்புசாமி ஐயாவை வந்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா வீச்சருவால வந்து ஐயாவை வந்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். உதாரணமாக இந்த 18-ஆம் படி கருப்புசாமியை வந்து வீச்சருவா வடிவிலே பல இடங்களில் வந்து வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அந்த அருவா தான் வந்து கருப்புசாமியாக நினைந்து வழிபாடு செய்து வருகிறார்கள். ஆக இந்த கருப்புசாமி வழிபாட்டிலே இருக்கக்கூடிய அடியார்கள் ஈட்டி, வீச்சருவா, வேல்கம்பு இதெல்லாம் வந்து கருப்புசாமி ஐயாவை வந்து வழிபாட்டிலே வந்து வைத்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். சங்கிலி இது போன்ற விஷயங்களையும் நம்ம கருப்புசாமியாக பாவித்து வழிபாடு செய்து வரலாம். கருப்புசாமிக்குன்னு ஏதாச்சும் தாயத்து இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள் கருப்புசாமிக்கு நம்ம தாராளமாக ஐந்து முக ருத்ராட்சமும் அணிந்து கொள்ளலாம், எட்டு முகமும் அணிந்து கொள்ளலாம். ஆக இந்த ஐந்து முகமும் எட்டு முக ருத்ராட்சத்தையும் இணைத்தும் அணிந்து கொள்ளலாம். சிகப்பு வர்ண கயிறால் நம்ம வந்து தாராளமாக அணிந்து கொள்ளலாம். என்ன கிடைக்கிறதோ ஐந்து முகம் கிடைத்தாலும் அணிந்து கொள்ளலாம், எட்டு முகம் கிடைத்தாலும் அணிந்து கொள்ளலாம். முனீஸ்வரர் ஐயாவையும் கருப்பர் ஐயாவையும் நான் வழிபாடு செய்து வருகிறேன். இவர்கள் இரண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் சொல்லக்கூடிய அந்த ருத்ராட்சத்தையும் நான் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆக ஏழு முகமும் எட்டு முகமும் ஐந்து முகமும் தாராளமாக ஒரே சிவப்பு வர்ண கயிறால் நம்ம இணைத்து நம்ம கழுத்துல போட்டுக்கலாம். முனீஸ்வரர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்களும் சரி, இந்த கருப்புசாமி வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்களும் சரி, அல்லது இவர்கள் இரண்டு பேருடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய அடியார்களும் சரி, அந்த ஐயா கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடல் சார்ந்து கடல் கரைகள்ல அல்லது நீர் வீழ்ச்சி இருக்கக்கூடிய அருகிலே அல்லது நீர் ஓடை போகக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த இடம் சுத்தமாக இருந்தால் அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு கல்கள் அல்லது கருங்கல்கள்னு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு கல் பாறைகள் உங்க கண்ணுக்கு வந்து அகப்படும். அது வந்து ஐயாவே வந்து காட்டுவதாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆக நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல் வடிவத்தையும் நம்ம வந்து தாராளமாக முனீஸ்வரர் ஐயாவாகவும் அல்லது கருப்புசாமி ஐயாவாகவும் நம்ம வந்து பாவித்து தாராளமாக வழிபாடு செய்து வரலாம். இது போல கற்கள் வந்து நம்ம வந்து தேட போறதுக்கு முன்னால் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம வந்து தேட போக வேண்டும். அப்பதான் சரியான கல்களை அந்த ஐயா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து காட்டுவாரு. அடியார்களே, ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் புக்ஸ்ல தெரிவிங்க. அடியா எனக்கு தெரிந்தா கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பகிர்ந்துக்கிறேன்.
இந்த தமிழ் வேதம் 92 சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த பதிவுகள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும். மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சர்வ முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நமசிவாய.